ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் எஸ்ஆர்பி கேனல்ஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு பப்பி அப்டேட் வீடியோ தான். நம்மள்கிட்ட நிறைய கஸ்டமர்ஸ் கேட்டிருந்தாங்க, எப்போவுமே இப்போ ஃபான் கலர் பப்பிஸ் தான் வருது, ஸோ வந்து வேறு கலர் பப்பிஸே, பிளாக் வந்து சுத்தமாக இல்லாமல் ஆயிடுச்சு, அது வந்து அப்டேட் பண்ணுங்க சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இந்த அப்டேட். அது வேறு ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு டைம்லேயும் நம்ம கஸ்டமர்ஸோட லைக்கிங்ஸ் வந்து மாறுபடும். ஆக்சுவலாக முன்னாடி ஒரு 10-12 வருஷம் முன்னாடி ஃபுல்லாகவே பிளாக் தான் எடுத்துகிட்டு இருப்பாங்க, அப்போ வந்து பிளாக் அதிகம் ஆயிடுச்சு. ஸோ வந்து அப்புறம் எப்படின்னா வந்து எல்லாருமே ஃபான் விரும்புனாங்க. ஸோ வந்து ஃபான் கொஞ்ச நாள் வந்துகிட்டே இருந்துச்சு, இப்போ 10 வருஷமாக இப்போ எங்கே பார்த்தாலும் ஃபான் தான் இருக்குது. ஸோ பிளாக் பப்பியே இல்லை. ஸோ இப்போ அதனால தான் கஸ்டமர்ஸ் வந்து விரும்புவாங்க, இல்லாதது ஒன்று எடுக்கணும்னு சொல்லி விரும்புவாங்க. ஸோ அதனால தான் பிளாக் பப்பிஸ் வந்து இப்போ கொஞ்சம் நல்ல நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து எங்கிட்ட பிளாக் பப்பி இருக்குது. அப்புறம் இன்னொரு சாக்லேட் இருக்குது, அது வந்து ரொம்ப ரேராக தான் இருக்கும், பப்பி மொத்தத்துலேயே ரொம்ப ரேரு. ஸோ வந்து அது வந்து அதுக்கு வந்து எப்போவுமே மார்க்கெட் இருக்கும், எப்போவுமே மக்கள் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த சாக்லேட்டு. ஆனால் மெஜாரிட்டியாக வர்றது ஃபானும் பிளாக்கும் தான். ஸோ இப்போ வந்து ஃபான் அதிகம் ஆயிடுச்சு, பிளாக் இல்லாதனால பிளாக் எல்லோரும் விரும்புகிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி இதுக்கு ரெண்டு கேரக்டர்லாம் வந்து இப்போ இது வந்து ரொம்ப இதாக நிற்கும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. கலரில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது, எல்லாமே ஒரே கேரக்டர் வைஸ் ஒன்று தான், கலர் தான். சிலவங்களுக்கு வந்து பிளாக் பிடிக்கும், பிளாக் வந்து ஒரு கம்பீரமாக இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க, ஒயிட் வந்து அழகாக இருக்கும்னு நினைப்பாங்க ஃபான். ஸோ வந்து இதை எடுப்பாங்க, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட வந்து ஒரு 5 பப்பி இருக்குது, 3 ஃபீமேல் பப்பி, அப்புறம் 2 மேல் பப்பி இருக்குது. 2 மேல் பப்பி வந்து பிளாக் கலர் வந்து, ஃபீமேல் பப்பி ரெண்டுமே ஃபானு, ஒரு ஃபீமேல் வந்து பிளாக் கலர் பிளாக் பப்பி இருக்குது. நான் உங்களுக்கு பப்பி வேணும்னா நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு நமக்கு வந்து டெலிவரி பண்ணலாம். நான் வந்து நம்பர் வந்து நான் கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பப்பி அனுப்பி வைப்பேன். அதே மாதிரி நிறைய என்னென்னு கேட்டிருந்தாங்க கஸ்டமர்ஸ் வந்து, நீங்கள் ஏன் வந்து ராட் வீலர் பப்பி ஹஸ்கி வந்து நீங்கள் போடுறதே இல்லை, முன்னாடி ஃபுல்லாகவே ராட்லாம் போடுவீங்க, ஹஸ்கியும் போடுவீங்க, போடுறதில்லைன்னு. வேறு ஒன்றும் இல்லை, பப்பி வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து ராட்டையும் ஹஸ்கியும் வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து இப்போ நம்ம வந்து அது இருக்கிற இடத்துல எடுத்து போட்டு ஒருத்தவங்க வந்து ஆசையாக வளர்ப்பாங்க, அதுக்கப்புறம் பேன் ஆயிடுச்சு வளர்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த ஒரே ரீசனுக்காண்டி தான் நம்ம வந்து அதை போடலை, வேறு எந்த ரீசனும் கிடையாது. நிறைய பேர் போடுறாங்களேன்னு வேறு என்கிட்ட கேட்டாங்க, அது அவங்களோட விருப்பம், அது நீங்கள் அவங்கள்ட்ட தான் கேட்கணும். நான் வந்து அது ராட் வீலரும் ஹஸ்கியும் வந்து பேன் ஆயிடுச்சு, ஸோ அதனால தான் நான் போடல. கொஞ்சம் இன்னும் 2-3 ப்ரீட் இருக்குது, ஆனால் மெஜாரிட்டியாக ராட் வீலர் வந்து ஹஸ்கியும் தான் என்கிட்ட கஸ்டமர்ஸ் கேட்குறது. பேன் ஆனதுன்னா போடல, ஸோ நான் அது போடவும் மாட்டேன். ஒருவேளை அது பேன் ஏதாவது கவர்மெண்ட் லிஃப்ட் பண்ணுன்னாங்கன்னா நம்ம பப்பி எடுப்போம், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் வளர்த்துட்டு அது குழந்த மாதிரி வளர்ப்பீங்க, அப்புறம் கவர்மெண்ட் வளர்க்கக்கூடாது கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா ப்ராப்ளம். ஸோ அதனால் நம்ம லீகலாக இருக்கிற டாக்ஸே போதும், அதுவே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அதுலேயே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி எடுக்கலாம். ஸோ வந்து லீகலாக இருக்கிற டாக்ஸே போடலாம் சொல்லி ஒரே ரீசன் தான், வேறு எந்த ரீசன் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோவில் சந்திக்கலாம், அது வரைக்கும் பை.